கோவை துடிலூர் அடுத்துள்ள அசோகபுரம் நான்கு ரோடு பகுதியில் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியம் சார்பில் தேமுதிக கட்சி நிறுவனரும் சினிமா நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு அன்னதானமும் 100 பேருக்கு தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டது. தேமுதிக கட்சி நிறுவனரும் சினிமா நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவை தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை துடிலூர் அடுத்துள்ள அசோகபுரம் நான்கு ரோடு பகுதியில் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியம் சார்பில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் தலைமை தாங்கி கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு கற்பூரம் காட்டி மலர்கள் தூவி மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் விஜயகாந்தின் உருவப்படத்துக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து 35 உயர கொடிக்கம்பத்தில் தேமுதிக கட்சி கொடி ஏற்றப்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் கேப்டன் புகழ் ஓங்குக என்று கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பொதுமக்கள் 100 பேருக்கு தென்னங்கன்றுகளை மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் மற்றும் பெருநாயக்கன் பாளையம் ஒன்றிய செயலாளர் சக்கையன் ஆகியோர் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து எஜிஜியோ காலனி கேட், நரசிம்மநாயக்கன் பாளையம், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சக்கையா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய அவைத்தலைவர் வடமதுரை முருகன், சாகுல் அமீர், தங்கதுரை, ஆறுமுகம், விமல் பாலாஜி, சுலைமான், அஜித், ரமேஷ், பாக்யராஜ், போனஸ் பாபு, திங்களூர் பாபு, தனபால், துடிலூர் ரமேஷ், சுடலைமுத்து, கணேசன், விஜயகுமார், பாலாஜி, சிவா, ஆட்டோ ஆறுமுகம், லட்சுமணன், துரை, சிவமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.